போடுவாங்க, பிரியாணி இலை போடுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே நம்ம பிரியாணிக்கு தேவையில்லை. பாய் வீட்டு பிரியாணி செய்யறதுக்கு இந்த மசாலா மட்டும்தான். நம்மளுக்கு சீக்ரெட் ரெசிபி உடச்சி எரிஞ்சிட்டேன். அந்த பட்டிக்கல் பிரியாணிக்கு கலர் ப்ரௌனாக வர்றது காரணம் இந்த பட்டை தான். ஹே ஹாய், வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் கேட்டரிங். நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரான் போட்டு ஒரு ப்ராப்பர் மாஸ்டர் மாதிரி இருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ரம்ஜான் ஸ்பெஷலாக 1/2 kg சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். சீரகம் பரிசில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. சமைக்க போகிறது நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு 1/2 kg சிக்கன் பிரியாணி வீட்டில் கேஸ் அடுப்பு எப்படி பண்ணலாங்கன்னு பார்க்கலாம். நல்ல வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 kg பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முக்காப்படி வட்டா, அதாவது வந்து முக்காப்படி அளவுக்கு அரிசி இதில் பண்ணலாம். நம்ம இதில் வந்து 1/2 kg பண்ண போகிறோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் வட்டா அளவுக்கு இந்த அளவுக்கு வரும். அப்போ தான் நம்ம தம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த வட்டா எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை ஆஞ்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், புதினா, சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டிங்க தனியாக சொல்லிடுறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை முதலே இங்கே வந்து 1/4 kg அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். இந்த 1/4 kg அளவுக்கு சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட நல்லா கழுவி இதோடைய அழுக்கு ஃபுல்லாக வெளியே போகிற அளவுக்கு கழுவி வச்சுருக்கேன். இப்படி பாருங்க, நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள் வெளியா. இந்த அளவுக்கு நான் கழுவி வச்சுக்க வேண்டியதான். நிறைய பேர் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் திண்டுக்கல் பிரியாணிக்கு என்ன வந்து மசாலா ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க, திண்டுக்கல் பிரியாணிக்கு கலர் ப்ரௌனாக வர்றது காரணம் இந்த பட்டை தான். இந்த வீட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த பட்டை பேர் பார்த்தீங்கன்னா வியட்நாம் அல்லது சிங்கப்பூர் பட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி வியட்நாம் அல்லது சிங்கப்பூர் பட்டை தான் யூஸ் பண்ணுறோம். இதை தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கரம் மசாலா பவுடர் மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் கரம் மசாலா பவுடர்னு. அதையும் நீங்கள் பிரியாணிக்கு போடலாம். உங்களுக்கு வந்து இது ரெடி பண்ணாத பட்சத்துக்கு அதை வந்து ஒரு சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, வறுவலுக்கு நீங்கள் அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இங்கே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த வியட்நாம் பட்டை, சிங்கப்பூர் பட்டை தான் திண்டுக்கல் பிரியாணியோட ரெசிபியே. இதுதான் சீக்ரெட். இதில் வந்து ப்ராப்பர் ரேஷியோ கொடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரியாணி கலரை கூட்டிக்கலாம். இங்கே எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு வீடு நம்ம ஒரு 1/2 kg வந்து பண்ண போகிறோம். ஆனால் நான் இங்கே 1/2 kg அரைக்க போகிறது கிடையாது, ஒரு 2 kg அளவுக்கு நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அதை நான் மெயின்டைன் பண்ணி வச்சுக்க போகிறேன். அப்புறம் எப்போலாம் தேவையோ அப்போ ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதை எப்போ தேவையோ எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே இந்த பட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 25 கிராம் பட்டையில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கிராம் இங்கே பார்த்தா தெரியும். ஏலக்காய் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய், ஒரு 5 கிராம் அளவுக்கு கிராம்பு. இது மொத்தமாக மூணு ஒன்றா போட்டுடணும். மூணு ஒன்றா போட்டுட்டு இதை மிக்சியில் நல்லா வந்து பவுடர் பண்ணணும். மிக்சியில் பவுடர் பண்ணுறோன்னா அவ்வளோதான், அதுதான் பிரியாணியோட சீக்ரெட் ரெசிபி. இது நம்ம எவ்வளோ ரேசியோ ஆட் பண்ணுறோமோ அதை பொறுத்து பிரியாணி கலர் போடும். நம்ம இதை வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு ரேஷியோ நம்ம அரைச்சிருக்கோம். இதுவே பல்காக நீங்கள் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிரும். இப்போ இந்த அளவு பக்குவம் இருந்தாவே போதும், நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா இது பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிரியாணியோட கலர் கொடுக்கறதுக்கு காரணமே. இப்போ நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம 1/2 kg தேவையான அளவுக்கு ஸ்பூனில் நம்ம கனெக்ட் பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பு பற்றச்சாச்சு. ஃபஸ்ட்டு சட்டியில் இருக்கக்கூடிய தண்ணி வசர அளவுக்கு சட்டி நல்லா காயட்டும். ஏன்னா எண்ணெய் நெய் ஊற்றும் போது எண்ணெயும் நெய்யும் தண்ணியோடு கலந்துருச்சுன்னா டக்குனு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த சட்டி நல்லா காஞ்சட்டும், அதுக்கப்புறம் எண்ணெய் நெய் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 1/2 kg சீரகசம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு ஊற்ற போகிறேன். சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு. சட்டியில் வந்து இப்போ தண்ணிக்குள்ளே வத்திருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். செக்குலாட்னா சுத்தமான கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். இந்த கடலை எண்ணெய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 ml எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml கிளாஸ் நான் இது 75 ml எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யறேன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யும் பார்த்தீங்கன்னா அதே அளவு நம்ம 75 ml பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே அளவுக்கு நெய்யும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹோம்மேட், நம்ம வீட்டில் பண்ணது தான். இதை நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா காஞ்சிருச்சு, பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு டீ புதினா போட்டுக்கலாம். இதோட இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் பச்சடிக்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன்.
பிரியாணிக்கு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு வெங்காயம், இந்த மாதிரி வெங்காயம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. பொட்டுக்கல் பிரியாணியோட கலர் வர்றதுக்கு மெயின் காரணமே இந்த போட்டுக்கூடிய ஆயில் நெய்யிலேயே உடனே மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுவோம். இந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 8 கிராம் இருக்கும். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 8 கிராம் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது நல்லா மசாலாவில் வதங்கட்டும். நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஆட் பண்ணலாம். வந்து நம்ம அந்த சைடு எடுத்துக்கிட்டு வீடியோ கிளாரிட்டிக்கிறதுனால இந்த சைடு வந்துட்டோம். இப்போ வந்து பாருங்கள், மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலர் மாறட்டும். நம்ம வந்து திண்டுக்கல் பிரியாணியுடைய ஸ்பெஷாலிட்டி, பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலராக வர்றது தான். அதுக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா மிளகாத்தூள் முதலே ஆட் பண்ணிடுவோம். இது தவிர்த்து இது சிக்கன் பிரியாணி, சிக்கன் நீங்கள் இந்த மசாலாலே போட்டிங்கன்னா சிக்கன் நல்லா உடஞ்சி போயிடும், பண்ணக்கூடாது. அது மாதிரி அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மசாலா போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம், சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இது போன தடவை நம்ம வந்து ஒரு 40 கிலோ சகர் சாப்பாடு செஞ்சுருப்போம், அதே மெத்தட் தான் இங்கே பண்ண போகிறோம். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், மறக்காமல் பாருங்கள். இது நல்லா வதங்கிட்டு இருக்கு, நல்லா நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து இங்கே மசாலா ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 50 கிராம் இருக்கும். நம்ம இங்கேருந்து 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி, சாரி 1/2 கிலோ சீரகசம்பா அரிசிட்டு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் போட போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு பூண்டு போட போகிறேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன், ஒரு ஸ்பூனு, அடுத்து ஒரு அரை ஸ்பூன். பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து பூண்டு விட கம்மியாக இருக்கும். சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு தான் இஞ்சியும் பூண்டு சரிசமமாக இருக்கும், ஆனால் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சியோட அளவு கம்மியாக தான் இருக்கும். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 50 கிராம் ஆட் பண்ண போகிறேன். இதை 40ன்னு சொன்னால ஒரு ஸ்பூன் இஞ்சி, அதோட சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அவ்வளோதான். இது ஃபஸ்ட் நல்லா செய்ய மசாலா வளர்க்க போகிறேன். என்ன பண்ணிருக்கேன்னா சாம்பார் வெங்காயம் இருக்கிற சின்ன வெங்காயம் அதை எடுத்து தோலை உரிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உரிச்சு அரைச்சி வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து எப்போவுமே நம்ம திண்டுக்கல் பிரியாணி பொறுத்த வரைக்குமே சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பூண்டோட 2x 70 போகிறேன், 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். 1, 2, 3 and 4. மசாலா மட்டும் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணனால கீழே உட்கார வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஞ்சமாக தாளிப்பு தான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் மசாலா தாளிக்க வரைக்கும் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா வதங்கும். நம்ம இதுலேயே ரிமைனிங் மசாலாவும் இறக்கிடலாம். 4 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை. நம்ம வந்து ஒரு ரேசியில் போட்டு அரைச்சி வச்சோம்ல பட்டை, அதை இங்கே நான் ஸ்பூன் கணக்காக போட போகிறேன். இது சின்ன ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு வரும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். 1/2, அவ்வளோதான். சில பேர் கலர் விரும்பினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பாய் வீட்டு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், லைட் ப்ரௌனாக தான் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வெந்துட்டு இருக்கு, அந்த கேப்லேயே நம்ம அரிசி உரப்பட்டலாம். இது பேர் தான் சீரக சம்பா அரிசி. இந்த சீரக சம்பா அரிசி எப்படி நல்ல அரிசின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் ஒட அரிசி கம்மியாக இருந்துச்சுன்னா அது நல்ல அரிசின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஒட அரிசி கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அளவு கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 100 அரிசியில் ஒரு 10 அரிசி ஒட அரிசி இருந்தால் அது நல்ல அரிசின்னு வச்சுக்கலாம். இந்த அரிசி நான் ஒரு 1/2 கேஜி எடுத்து ஊற வைக்க போகிறேன். 1/2 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1/4 படி இருக்குது. இந்த 1/4 படி அளவுக்கு நம்ம அரிசியை அளந்து வச்சுருக்கோம். இதை நம்ம கணக்கு வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், தண்ணி வைக்கணும். இப்போ நம்ம அரிசி உரப்பட்டுடலாம். இப்போ கொட்டிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் தான் அது மசாலா நல்லா வதங்கிடுச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு அப்படி பார்த்தீங்கன்னா மசாலா வதங்கிடுச்சுன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வெளியே வரும், நீங்கள் பாருங்கள் தெரியும். நீ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மசாலா வதங்கிடுச்சு. இதோடைய கலர் தெரியுது பாருங்கள், லைட்டாக கூட ஆரம்பிக்குது முத விட. இப்போ என்ன செய்யறேன்னா ஒரு 4 இந்துப்பருப்பு போடுறேன் டிஸ்னஸ்க்காக. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். மசாலா நல்லா வத்திடுச்சு பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கனை உங்களுக்காக ஆட் பண்ண போகிறோம். பிஸ்மில்லா ரஹ்மான் இறங்கி யாரெல்லாம் நல்லபடியாக ஆரம்பிச்சு போடலாம். கொஞ்சம் விட்டா அடியில் உட்கார ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் டக்குன்னு சிக்கன் போட்ட உடனே லைட்டை ஒரு பரட்டி விட்டிங்கன்னா சிக்கன் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா இறங்கி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதனால் வந்து லைட்டாக சிறுத்து மட்டும் வச்சுக்கோங்க, ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தயிரும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள். ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா பொதுவாக அலுமினியம் பாத்திரம் சமைச்சிங்கன்னா பெருசாக அடிபிடிக்காது, ஆனால் இது மாதிரி ஸ்டீல் பாத்திரம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அடிபிடிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக
பக்கத்துல இருந்து கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சோம். இப்போ என்ன செய்யணும், தயிர் வந்து ஒரு 25 கிராம் அளவு ஆட் பண்ண போறேன். அவ்வளோ கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கறியை நல்லா சாஃப்ட்னஸ் எடுத்து கொடுக்கும். சிக்கன் நார்மலாக பொதுவாகவே அப்படிதான் இருக்கும். மட்டனில் சில மட்டன் முத்தின கறி வந்துருச்சுன்னா தயிர் ஊற்றும் போதும் எலுமிச்சல் ஊற்றும் போதும் அந்த புளிப்பு தன்மைக்காக அதோட கறியுடைய சாஃப்ட்னஸ் கூடும். அதுக்காக தான் அவங்க ஆட் பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், என்ன பாய் நீங்கள் எல்லா மசாலாம் போட்டிங்க தக்காளி போடாமல் இருக்கீங்களா? இங்கே தக்காளியோட புளிப்பு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். அதனால ஒரு ஃபார்மாலிட்டி நம்ம தக்காளி போடுவோம். திண்டுக்கல் செயலை பொறுத்த வரைக்குமே இந்த மொத்தம் 1/2 kg பிரியாணிக்குமே ஒரு 2 தக்காளி இருந்தால் போதும் இதோட புளிப்பு தன்மைக்காக. இதை என்ன செய்ய அப்படின்னா கட் பண்ணி போட போகிறேன். நல்லா வதங்கட்டும். சிக்கன் வேகிறதுக்கும் தக்காளி வதங்குறதுக்கும் சரியாக இருக்கும். பதத்திலையும் முத விட இப்போ மசாலா கொஞ்சம் தண்ணி நீர் கொத்தமாக இருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா? இது காரணம் என்ன, சிக்கனுடைய தண்ணியெல்லாம் வெளியே வரும். அதனால் நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா நான் கல்லா நல்லா இறுக்கி பிடிச்சி எடுத்திருக்கேன். இந்த இறுக்கி பிடிச்சி எடுத்துனா 1/2 kg கரெக்டாக வரும். அப்படியே நான் பார்ப்பேன். அவ்வளோதான். இதில் என்னென்னா உல தண்ணிக்கும் சேர்த்து ஊற்றுனீங்க அப்படின்னா உப்பு மொத்தமாக இருக்கும். உப்பு கரெக்டானு பார்த்துக்கலாம். உப்பு காரமும் வந்து சுருக்குன்னு இருக்கணும். உப்பு நல்லா சுருக்குன்னு இருக்கு, காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த காரம் எடுத்துருக்கா என்ன செய்ய பண்ணால் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த உப்பும் காரமும் கரெக்டான ரேஷியோ இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் அவுட்புட் நம்ம நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டிருந்தோம். இப்போ 1/2 ஸ்பூன் மட்டும் நான் போட போகிறேன். 1/2 ஸ்பூன் மட்டும் போட போகிறேன். நல்லா வேகட்டும். மொத்தமாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும். மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். புளிப்பு தேவைன்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்யணும், புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு பர்சனலாக. அதுக்காக ஒரு அரை பழம் அளவுக்கு நான் 800 ml யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம சீரகத்தூளோ சோமத்தூள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் போடுவாங்க, பிரியாணி இலை போடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே நம்ம பிரியாணிக்கு தேவையில்லை. பாய் வீட்டு பிரியாணி செய்யறதுக்கு இந்த மசாலா மட்டும்தான். நம்மளோட சீக்ரெட் ரெசிபி உடச்சி எரிஞ்சிட்டேன். அந்த பட்டை இலக்கை கிராம ரேசியோ தான், அதே உடச்சி எரிஞ்சிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இதுதான் என்ன கேட்டுகிட்டே இருந்தீங்க, இது உங்களுக்காகவே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இதோடைய ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தா எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி அதனுடைய ஃபைனல் அவுட் புட் வருதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், ட்ரை பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் நேரமாக நேராக தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். கலரும் கூடுது, தண்ணியும் அதிகமாகனா சிக்கன் நல்லா வெந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் நல்லா கலர் கூடுது பாருங்கள். அவ்வளோதாங்க. அப்புறம் நான் வீட்லேயே தம் போட போகிறோம். அதுக்காக என்ன செய்யணும்னா ஹாட் வாட்டர் வைக்கணும். நான் கெட்டிலில் வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர். எதுக்காகனா சாப்பாடு அரிசி போட்டதுக்கப்புறம் மேலே தம் போடுறதுக்காக ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கறி வெந்துருச்சு, பச்சை மிளகா கலர் நல்லா மாறிடுச்சு, சிக்கன் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ நம்ம உலக ஊற்றிடலாம். அப்படி அளவுக்கு நமக்கு அரிசி இருந்துச்சு. பொதுவாக 1 படி அரிசிக்கு 1/4 படி தண்ணி ஊற்றணும். எப்போன்னா வீட்டில் சமைச்சா. நம்ம வந்து விறகடுப்பில் சமைக்கும் போது 1:1 கணக்கு வைப்போம். ஆனால் இங்கே வந்து 1:1 முக்கால். ஏன்னா இங்கே தம் போட மாட்டோம். மேலே வந்து கேஸ்லேயே சுடுதண்ணி வைக்கிறதுனால நமக்கு தம் ஆகாத இருக்குது. அதை தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கணும். இங்கே முக்கால் படிங்கிறதுனால கேட்டதுன்னா என்ன பண்ணுறேன்னா 1/2 படி அளவுக்கு தண்ணி ஊற்றப்படும். 1.5 படி அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். அவ்வளோதான், நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு கரெக்டாக 10 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சுங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அரிசி தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம உலை காஞ்சிருச்சு. இப்போ அதுங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா அரிசி எப்போ போடணும்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி கார்னரில் பிடிச்சி துணியில் பிடிச்சி இழுக்கணும். அரிசி போடும்போது இந்த அடுப்பு பத்தி கொஞ்சம் மேல எழுத இருக்கணும், ஸ்லோல இருக்கும், ஹைல இருக்கணும். இப்ப நம்ம அரிசி போடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி போடுங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம தண்ணியும் வச்சுருப்போம். இங்கே இப்போ நம்ம அரிசி போட்டுட்டோம். அரிசியை வந்து பூ மாதிரி டீல் பண்ணணும். ரொம்ப போட்டு டம்மு டம்முன்னு அடித்தோம் வச்சுக்கோங்களேன் அரிசி உடஞ்சி போயிடும். அப்படி பண்ணாமல் மெதுவாக, அவ்வளோதான். இவ்வளோ இந்த பக்குவத்தில் கிண்டினா போதும், அரிசி நல்லா விந்து வரும். நம்ம பிரியாணியோட பெரிய ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா கறியும் அரிசி நல்லா பின்னி பிணைஞ்சு வரும்.
இப்போ இதில் நம்ம போட்டிருக்க உப்பு காரமாக காட்டாக்கன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய் இருக்கும், எண்ணெய் இப்படி நல்லா விளக்கி விட்டுட்டு இந்த மசாலா தண்ணி மட்டும் மெத்திடணும். மெத்தி பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்காது, எண்ணெய் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கும். இந்த தண்ணியில் உப்பும் காரமும் சுருக்கும் இருக்கணும். நம்ம நம்ம போட்டிருக்க அளவு கரெக்டாக இருக்கு போதும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் உப்புமிட்டு ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு கரெக்டாக இருக்கு. இதே அளவு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் ஏன் உப்பு மாறும் அப்படின்னா ஒவ்வொருத்தன் கையோட அளவு பொறுத்து மாறும். அதனால இங்கே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு கொஞ்சம் ஒரு கல் கம்மியாக இருக்குது, சுருக்குன்னு இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுருக்குன்றது ஆட் பண்ண வேணாம், காரம் போதும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுற வேண்டியதான். வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் என்ன செய்யணும், தம் போட போகிறேன், மூடி வச்சுட்டேன். இது மேலே சுடு தண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாது, அடுப்பு சிம்மில் வச்சுக்க வேண்டியதான். இதில் சுடு தண்ணி ஊற்ற போகிறேன். நல்லா என்ன செய்யலாம்னா அடுப்பு நல்லா வேகமாக ஏற்றி அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அவ்வளோதான். 10 செகண்ட் அடுப்பு நல்லா வேகமாகிட்டோம், அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். இது ஃபுல்லாக இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா தம் ஆகிடும் சாப்பிடும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக என்ன தண்ணி மாதிரி தெரியும், கிண்டி விட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃபுல்லாக பிடிங்கிருக்கும். 20 நிமிஷம் பார்க்கலாம்.